எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாக. இது வானவில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் நலச்சங்கம், வானவில் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் வெல்ஃபேர் அசோசியேஷன். இந்த அமைப்பின் சார்பில் சொந்த வாகனம் வைத்திருப்பவருக்கு தினசரி 100 ரூபாய் கேட்கும்போது கேட்ட திட்டம் ஒன்று நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த திட்டத்தின் பெயர் ஆட்டோ கேர் ஸ்கீம். இந்த திட்டம் எதனால் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களாக தான் இருக்கும். எப்படியோ முன்பணத்துக்கு பணத்தை ரெடி பண்ணி ஒரு வாகனத்தை எடுத்துடுறோம், மாதம் மாதம் கலெக்ஷன் கட்டுறதே பெரும்பாலாக இருக்கும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா, நம்ம வாகனத்தில் ஏற்படக்கூடிய சிறிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம யார்ட்டையாவது போய் கையை சொரிஞ்சிட்டு நிற்கிறோம், இல்லைன்னா வட்டிக்காரங்கள்கிட்ட போய் காலில் விழுந்துடுறோம். இந்த நிலைப்பாட்டை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு யோசித்தப்போ நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தான் இது. நம்ம தினசரி 100 ரூபா கட்டுறது மூலம் வருஷத்துக்கு 36,000 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியுது. தினசரி 100 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அனாவசிய செலவுகள், ஏகப்பட்ட செலவுகள் பண்ணுறோம், எதையோ ஒன்று நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சேமிப்பில் இறங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், நம்ம வாகனத்தை பற்றி நம்ம எந்த கவலையும் பட தேவையில்லை. இன்க்ளூட் எஃப்சி இன்சூரன்ஸு, பொல்யூஷன் கம்ப்ளீட்டாக எல்லா தேவையும் இந்த 100 ரூபாயில் நம்ம வாகன பிரச்சனையில் நம்மளால் முடிக்க முடியுது. வண்டியில் டயர் போயிருச்சா கவலை இல்லை, எந்த ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த ஸ்கீமை நம்ம அசோசியேஷன் எப்படி இயங்குதுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். உங்கள் ஸ்கீமில் இந்த உங்கள் வாகனத்தை இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்த்தும் போதும் உங்கள் வாகனத்தின் பேரில் ஒரு ஃபைல் நம்ம போட்டு வச்சுருவோம். அதில் உங்கள் வாகனத்தினுடைய எஃப்சி டேட்டு, இன்சூரன்ஸ் டேட்டு, பொல்யூஷன் டேட்டு, பர்மிட் டேட்டு இத்தனையும் அதில் குறிப்பிட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாகனத்தில் மாற்றக்கூடிய டயர் எந்த டேட்டில் மாற்றப்படுது, கேபிள் எந்த டேட்டில் மாற்றப்படுது, இன்ன பிற ஸ்பேர் பார்ட்ஸ் எதை மாற்றினாலும் உங்கள் வாகனத்தினுடைய பயோடேட்டாவே அந்த ஃபைலில் அடங்கிடும். அந்த டைமிங் முடிஞ்ச உடனே உங்கள் வாகனம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸினுடைய செக்கப்புக்கு ஒர்க்ஷாப்புக்கு வரணும். வந்து அதை செக்கப் பண்ணி அது நல்லா இருந்தால் இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுங்கிறது எல்லாம் கண்காணிக்கிறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. 3 மாதத்துக்கு ஒருக்க கட்டாயமாக மாஸ்டர் செக்கப்னு, மாஸ்டர் செக்கப்புக்கு ஒர்க்ஷாப்புக்கு உங்கள் வாகனத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க வாட்டர் சர்வீஸ் கட்டாயமாக பண்ணணும். ஆர்டினரி வாட்டர் சர்வீஸ் கிடையாது, பொம்பாஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காருக்கெல்லாம் வந்து இந்த சோப்பு நோரை ஃபுல்லாக அடித்து ஊற வச்சு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்காக ஒரு வாஷிங் இருக்குது. அந்த ஃபோம் வாஷ் பண்ணி வாகனத்தை ட்ரையல் பார்த்து ஸ்பேர் பார்ட்ஸ் எது எது வீக்காக இருக்கோ அப்போவே மாற்றுறது, வாகனத்தில் ஏதாவது டிங்கரிங் ஒர்க் இருந்துச்சுன்னா அப்போவே செஞ்சு முடிக்கிறது, பெயிண்டிங் ஏதாவது போயிருந்ததுன்னா அப்போவே செய்கிறது, சின்ன சின்ன வேலைகளை அப்பப்போ செய்யணும், சின்ன சின்ன வேலைகளை அப்பப்போ நம்ம செய்து முடிக்கும் போது அந்த வேலைகள் வந்து நமக்கு பெரிய வேலையாக மாறாது. அந்த எஃப்சி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாகன செலவு மிக குறைவாயிரும். நம்ம கையில் வந்துட்டு எப்போதுமே நம்ம தான் நடுத்தர வர்க்கம், வறுமைக்கு கீழே இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது நம்ம கையில் காசு இருக்காது, அப்புறம் பண்ணலாம்னு தள்ளி தள்ளி போட்டு நம்ம அதை பெரிய வேலையாக மாற்றிடுறோம். இந்த ஸ்கீமில் இருக்கும்போதோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு சின்ன சவுண்டு வந்தாலும் உடனடியாக அதை சரி பார்த்து பெரிய வேலையாக போகாத அளவுக்கு நம்மளால் தடுக்க முடியுது. எஃப்சி இன்சூரன்ஸ் செலவு எல்லாமே குறைஞ்சிரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு பெயிண்டிங் பண்ணிவிட்டு நாம் எஃப்சி பண்ணிக்கலாம். இந்த 36,000 ரூபாயில் உங்கள் வாகனத்துக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ செலவாகுதோ அந்த பில்லு போக மீதி தொகை நம்ம 500 ரூபாய் எழுத்துக்கூலி, எழுத்துக்கூலின்னு சொல்லி அசோசியேஷனுக்கு 500 ரூபாய் பிடிச்சிட்டு மீதி தொகை உங்கள் கையில் கொடுக்கப்படும்.
இதுதான் இந்த ஸ்கீமினுடைய விரிவான விஷயங்கள். இந்த ஸ்கீமின் நிச்சயமாக சொந்த வாகனம் வைத்திருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதி, அவங்களுக்கு மட்டும்தான் இது உபயோகப்படும். அதனால் இந்த திட்டத்துக்கு நம்ம இவ்வளோ பெரிய வாக்குறுதியை ஏன் நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு துவங்குறதுக்கு முன்னாடியே நாம் வானவில் ஆட்டோ கேரேஜ் குனியமுத்தூர் பாலக்காடு மெயின் ரோட்டில் செல் பங்கு செட்டில் பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆட்டோ கேரேஜில் அனைத்து விதமான நம்ம ஆட்டோவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். வாட்டர் சர்வீஸிலேருந்து டயர்லேருந்து எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்கு அனைத்து விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஸ்டிக்கரு எதுக்குமே நம்ம வெளியே போக தேவையில்லை. ஆர்டிஓ சம்மந்தமான விஷயங்களையும் நாமளே பார்த்து எல்லா விஷயத்தையுமே முடிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த விதமான அலைச்சலும் கிடையாது. அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்க முடியுது. இல்லை நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு இது நண்பர்கிட்ட ரெகுலராக செஞ்சிட்ருக்கேன் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் அது உங்களுக்கு உரிமைப்பட்டது, நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட செஞ்சு அது உங்களுக்கு திருப்தியாச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஷாப். குனியமுத்தூரில் நதிமந்தி ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம வானவில் ஒர்க் ஷாப் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து. இப்போது நம்ம கேரேஜ் வந்து இதுதான். இப்போ இந்த கேரேஜில் நம்ம என்னென்ன செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா, ஆட்டோவுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஒர்க்கை நம்ம பண்ணுறோம். இன்க்ளூட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், வாட்டர் வாஷாக இருக்கட்டும். ஒரு வண்டி நம்ம வெளியில் விடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம பெயிண்டிங் போடணும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, டிங்கர் ஒரு பக்கம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு ஒர்க் ஷாப் போக வேண்டியது இருக்குது. இதிலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மூணு நாள் நாலு நாள் பெண்டிங் ஆகி மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு எஃப்சிக்காக டைம் நம்ம எடுக்கிறோம். இப்போ அந்த டைம் அது இல்லாமல் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜின் ஒர்க் இருந்துச்சுன்னா இன்ஜின் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பட்டு டிங்கரிங்கு, அதுக்கப்புறம் அப்பல் சரி ஷீட்டு, மொத்த வேலைகளும் வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம வானவியலோட இந்த இது நம்ம இப்போ பண்ணுறோம். அப்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டைம் வேஸ்ட் ஆகாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாத விட ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம ஓஜியாக போட்டு பண்ணுறோம். இப்போது நீங்கள் டூல்ஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், மற்ற ஸ்பேர் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி போடுறோம். இன்க்ளூடு ஒர்க் ஷாப்பில் ஆளுங்க வேலை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வெளிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். சிறப்பான தரமான ஒரு ஷோரூமில் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு படி மேலே அதிகமாக இந்த வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால தான் இப்போ இந்த இதை வந்து நம்ம துவங்கியிருக்கிறது. இதில் ஒவ்வொரு வேலைகளையும் பார்த்திங்கன்னா சிறப்புன்னு சொன்னால், ஒரு வேலைக்கு ஒரு நாலு நாள் எடுத்துக்கிறாங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த வேலையை நம்ம கொடுக்கணுங்கிறது தான் வந்து நம்மளோட இந்த ஒர்க் ஷாப்பில் தேவைப்படுறதே அதுதான். முதல்ல ஒரு கஸ்டமர் ஒரு வண்டி கொண்டு வந்து விட்றாங்கன்னா மீறி போனால் அவங்களுக்கு ரெண்டு நாள் வேலைங்கிறது ஒரு நாள் நம்ம முடிச்சு கொடுக்கணும். சிறப்பான வேலைகளும் இருக்கணும், சரியான தரத்துலையும் நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த கேரேஜ் வானவில்லோட நம்ம அசோசியேஷனில் நிர்வகிக்கப்பட்ட ஒரு இது. அதுவும் இல்லாமல் ஸ்டிக்கரிங்கு, இப்போ இந்த ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் யூனிட்டு நம்மளுக்கு தனியாக இருக்குது. ஸ்டிக்கரிங்கில் வந்து வண்டிக்கு என்னென்ன பண்ண வேண்டியது ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட அத்தனையுமே வந்து இங்கே பண்ணிக்கலாம். வாட்டர் வாஷ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோம் வாஷ் பண்ணுறோம். ஒரு ப்ரீமியம் காருக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சேம் அந்த ஆட்டோக்கும் டேஷ்போர்டுக்கு பாலிஷாக இருக்கட்டும், வேக்கமாக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஆட்டோக்கும் வந்து அதே முறையில் ஒரு ப்ரீமியம் ஒரு கார் என்ன பண்ணுறோமோ அதே மெத்தேடில் மொத்தமாக நம்ம இதுக்கும் பண்ணுறோம். ஒர்க் ஷாப்பும் அதே மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்ம இங்கே பண்ணி கொடுக்குறோம். இன்ஷால்லா இது மென்மேலும் வளர்றதுக்கு நம்மளோட சப்போர்ட்டு தேவை. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் ரொம்ப ஏழ்மையான இவங்க வந்து ஒரு இடத்துல மாற்ற போகிறோம் ஒரு பொருள், அந்த இடத்துல அது சரியாக மாற்றுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியாது. இங்கே இருக்கிற வரைக்கும் ஜாப் கார்டு அடிப்படையில் எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சு தரோம். ஜாப் கார்டுனா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் உங்களுக்கு இவ்வளோ ஆயிருக்கு இவ்வளோ மாற்றணும் அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற இது இல்லை, இங்கே இவ்வளோ இருக்குது நம்ம ஒரிஜினல் பொருள் இது இது போடுறோம் இது இது பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் அதை தெரிவித்து உங்கள் முன்னாடியே அதுவும் செஞ்சு தரோம். இன்ஷால்லா இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு எல்லா மேலும் மேலும் அல்லாஹ்வுடன் நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நம்ம ஆல்ரெடி வட்டி இல்லாத பண்டு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தி ஆண்டவன் கிருபியில் ஓராண்டு முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கும் முன்பதிவு நடந்துட்டுருக்கு. மார்ச் 23 அது முடிவடைந்து மீண்டும் துவங்குது. வட்டி இல்லாத பண்டு, அதை பற்றி சொல்லிடுறேன். முன்பணம் 1000 கொடுக்கணும். வாரம் ஒரு ஷேருக்கு 100. நீங்கள் விருப்பப்பட்டால் எத்தனை ஷேர் வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் சக்திக்கு உட்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு ஷேர் போடும்போது ஆண்டு முடிவில் உங்களோடது 6000 இருக்குது. இடையில நீங்கள் ஏதாவது உங்களுடைய தேவைக்கு, முக்கிய தேவைக்கு பணம் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடித்தம் போக காசு கொடுப்பாங்க. அந்த பிடித்தமும் சேர்ந்து உங்கள் சேமிப்பில் அடங்கிடும். இறுதியில் நீங்கள் 6000 வாங்கும்போது இந்த பிடித்த காசையும் சேர்த்து உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸில் கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக சேர்ந்துடும். இப்போ இந்த வானவில் அசோசியேஷன் செய்யக்கூடிய மற்ற விஷயங்களையும் சொல்கிறேன். இந்த வானவில் அசோசியேஷன் உருவான கதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஓட்டுநருங்கிறது இந்திய திருநாட்டில் மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று. நாம் ஆட்டோ ஓட்டுநர் வலுவான ஒரு அமைப்பு நம்மளோடது, நெட்வொர்க்கு மிகப்பெரிய நெட்வொர்க்கு. ஆனால் ஆட்டோ ஓட்டுநருக்கு அந்த சக்திக்குண்டான மரியாதை இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1% கூட கிடையாது. காரணம், நாம் எல்லாமே ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்கிறோம். அரசியலாவோ, ஜாதி மதமாகவோ, நட்பு ரீதியிலையோ, இதெல்லாம் செய்தி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் பயணிக்கிறதுனால நாம் ஓட்டுநராக ஒன்றுபடுறதில்லை. நாம் ஓட்டுநராக ஒன்றுபடும் போதோ அப்போ தான் தெரியும் நம்மளுடைய சக்தி என்னங்கிறத ஓட்டுநர்களுக்கு புரியும். நான் ஓட்டுநராக ஒன்றுபடுறதுக்காகத்தான் இந்த அசோசியேஷனை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஒன்றுபட்டால் மட்டுமே நிறைய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 6000 ஓட்டுநர்கள் இருக்கிறோம். இந்த 6000 ஓட்டுநர்கள் ஒரு அணியில் ஓட்டுநராக இணைஞ்சோம்னா நம்மளோட வேல்யூ என்னங்கிறத உங்கள் கற்பனைக்கே விட்டுறோம். இவ்வளோ பெரிய சக்தியை வந்து நம்ம வீணடிச்சிட்டு இருக்கிறத நீ நிறுத்தணும். இன்னும் பல திட்டங்களை நம்ம வச்சுருக்கோம், ஒவ்வொன்றா நாங்கள் அறிவிப்போம். ஓட்டுநர்கள் நலனுக்காக உழைக்கிறதுக்கு நாங்கள் தயார். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பை வச்சு தான் நம்மளுடைய வெற்றி அடங்கியிருக்கு. இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆட்டா தொழிலாளி என்ற மிகப்பெரிய சக்தி வீணடிக்கப்படுறத உங்கள் அனைவருக்கும் கண்கூட தெரியும். நாம் வந்து பலவிதமாக பிரிஞ்சிருக்கோம். அரசியல், மதம், சாதி மற்றும் நட்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு பல விதமாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். நம்ம ஒன்றுபட்டால் மட்டும்தான் இந்த சக்தியை நம்மளால் உணர முடியும். இந்த சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னென்னா, எவ்வித யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் எதிர்ப்பு என்ற ஒன்று இருக்காது. அது நமக்கு இப்போது அவசியமும் கிடையாது. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றது மட்டுமே குறியாக கொண்டது தான் இந்த வானவில் வெல்ஃபேர் அசோசியேஷன். நம்ம ஒன்றுபட்டு முன்னேறது மட்டுமே இதனுடைய குறிக்கோள். அரசாங்கத்திடமிருந்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு வாகனம் வாங்கும்போது 1,00,000 வரைக்கும் மானியம் இருக்குது. அந்த ஸ்கீமை உங்களுக்கு பெற்றுத்தர்றது, நலவாரிய கார்டு மூலமாக இருக்கக்கூடிய சலுகைகளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இன்னும் ஏராளமான விஷயங்கள் அரசாங்க திட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்குன்னு இருக்குது. அது அனைத்தையும் கண்டறிந்து ஓட்டுநர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது முக்கிய குறிக்கோள், இந்த நலச்சங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சேமிப்பு விஷயங்கள், பலவிதமான சேமிப்பு விஷயங்களை திட்டமிட்டு அதன் மூலிமா நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது. கல்வி, நம்ம குழந்தைகளுடைய கல்வி, மருத்துவம் போன்ற விஷயங்களுக்கு நமக்குள்ளேயே நாம் ஒன்றுபட்டு உதவுறது. சட்ட ரீதியான உதவிகள்,
வாகன பிரச்சனைகளுக்கு உண்டான உதவிகள், இது மாதிரியான உதவிகள். உதவிகள்ங்கிறது தனிநபர் சார்ந்த விஷயம் அல்ல, அசோசியேஷன். அசோசியேஷனுங்கிறது ஒன்றுபட்ட ஒரு கூட்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு மருத்துவமனையில் ஒரு ஏழை ஆட்ட தொழிலாளி அனுமதிக்கப்படுறார். அவருக்கு வந்துட்டு 100,000 ரூபாய் இருந்தால் தான் அவருக்கு மருத்துவம் பார்க்க முடியும் ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஏழை ஆட்ட தொழிலாளிக்கு 100,000 ரூபாய் மிகப்பெரிய மலை போன்ற விஷயம். ஆனால் நம்ம ஆட்டோ ஓட்டுநர் இன்றைக்கி கோவையில் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா, தலைக்கு 20 ரூபாய், வெறும் 20 ரூபாய் கொடுத்து அந்த தொழிலாளிக்கு அந்த மருத்துவ செலவுக்குண்டான 100,000 அதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளுக்கு உண்டான செலவையும் சேர்த்து நம்மளால் கொடுக்க முடியும். வெறும் 20 ரூபாய் ஒரு ஆள் கொடுத்தா, இதுதான் நம்மளுடைய சக்தி. இது போன்ற விஷயங்களை நாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதே முக்கிய நோக்கமாக இருக்கும். மற்றபடி அரசாங்கத்தை எதிர்க்கிறதோ, அதிகாரிகளை எதிர்க்கிறதோ, கூட்டம் போடுறதோ, கொடி பிடிக்கிறது போன்ற எந்த விஷயமும் நம்ம சங்கத்தில் இருக்காதுங்கிறத வாக்குறுதியாக தரேன். நம்மளுடைய வாழ்வாதார முன்னேற்றம் நடுத்தர வர்க்கம்ங்கிற அடையாளத்திலேருந்து மாறுபட்டு முன்னேறிய சமுதாயமாக நம்ம மாறணும். அதுக்கான முயற்சி மட்டுமே இந்த வானவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் கையில் எடுத்திருக்கு. நன்றி.